வளமுடன் சார். இந்த வகுப்பு ஏஎல்பி வகுப்புங்கிறது வந்து எனக்கு ஆன்லைன்ல வந்து உங்களோட விளம்பரத்தை பார்த்து தான் எனக்கு அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சாந்தகுமார் ஐயாவை தொடர்பு கொண்டு அவர் மூலமா வகுப்புல நான் இணைஞ்சேன். என்னோட பேர் செல்வகுமார். நான் இருக்க ஊர் வந்து திருச்சி மாவட்டம் வையம்பட்டி. நான் இங்கே ஒரு யோகா டியூட்டரா இருக்கேன் சார், மனவளக்கலை மன்றத்தில். எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கேன். என்னோட விஷயம் ஆச்சரியம் என்னன்னா, இது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி கிளாஸா மட்டும் நடக்கல, அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அஸ்ட்ராலஜி கிளாஸ்னா என்ன? அஸ்ட்ராலஜி மட்டும் தானே சொல்லி தரணும். இது அதுக்கு மேல ஒரு வந்து சுய முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்படுது. அடுத்து வந்து யோகால நாங்க சொல்றோம், மனவளக்கலையில வந்து உங்களுக்கு அகத்தாய்வு பயிற்சிகள்னு கொடுக்குறோம். அதெல்லாமே வந்து ஐயாவோட வாயிலிருந்து வருது. இங்க இருக்கிற ஆசிரியர்கள் வாயிலிருந்து அந்த அறிவுரைகள் வருவதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அடுத்து வந்து ரொம்ப லாஜிக்கா எல்லா விஷயங்களையும் ஆசிரியர்கள் அணுகிறாங்க. பொறுமை, ரொம்ப வந்து ரெஸ்பான்சிவ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்க எல்லாருமே. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் தொத்திக்குது. அது வந்து ஒரு தொத்து வியாதி மாதிரி. அந்த ஆசிரியர்கள்ட்ட இருக்கிற பொறுமையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே, நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லா மாணவர்கள்டையும் தொத்து. குழுவுல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்றது இல்ல. அவ்வளோ அழகா வந்து எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வந்து இந்த வகுப்பு வந்து எவ்வளவு பயனுள்ளதா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிக்கிறோம். அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் வந்து கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு கிடைக்காது. ஆனா இங்க எல்லாமே ஆதாரத்தோட இருக்கு. எதுவுமே ஆதாரம் இல்லாத விஷயங்களை இங்க கற்பிக்கிறதே இல்லை. அப்போ ஆதாரத்தோட எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளும் பொழுது அது ரொம்ப வந்து மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அடுத்து வந்து மற்றவர்களுக்கு பலன் சொன்ன அனுபவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர்கிட்ட வந்து நீங்க ஜாதகம் வாங்கி ஆய்வு பண்ணணும்னு சொல்லி ஆசிரியர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி நான் கேட்கும் பொழுது எனக்கு முதல் ஜாதகம் கொடுத்த நபர் வந்து என்னுடைய நண்பர் ஒருவர். அவருக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு சொல்லும் பொழுது, உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு மேல அந்த ஒரு ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க, கொஞ்சம் கிரக அமைப்புகள் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அவரு சொல்லு ஓ சரின்னு தான் சொன்னாரு. பட் அதையும் மீறி அவருக்கு ஒரு சிறு விபத்து நடந்துச்சு. அது வந்து அவரு கண்டிப்பா அத 15, 16 அந்த ஒரு வாரம் சொல்லும் பொழுது அந்த கரெக்டா 16ஆம் தேதியே நடந்தது. அது அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்து சொன்னாரு. அவரு நான் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல, கொஞ்சம் விழிப்புணர்வோட அவர் இருந்தனால அது வந்து சொன்னாரு. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப எல்லாத்த விட பெரிய ஆச்சரியம் வந்து, ஒரு பாரம்பரியமா 1000 வருஷங்களா ரிஷிகள் அவர்கள் உருவாக்கின இந்த விஷயத்த அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க ஐயா, பொதுடைமூர்த்தி ஐயா. அதுக்கு வந்து எவ்வளவு தெய்வ அனுகிரகம் இருக்கணும், குருக்களோட அனுகிரகம் இருக்கணுங்கிறது உணர முடியுது. அவருக்கு அதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க, எவ்வளவு உழைத்திருப்பாங்க, அது எவ்வளவு ஒரு கருணையும் உலக மக்கள் உலக மனிதர்கள் மேல ஒரு ஒரு ஆசையும் பாசமும் இருந்திருந்தா இந்த விஷயத்த எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும், தான் மட்டும் வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்க செய்யறாங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட பணிகள் மென்மேலும் தொடரணும், அதுக்கு எல்லாம் உள்ள இறைநிலை அவருக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். எனக்குள்ள நடந்த மாற்றங்கள் வந்து இந்த அதிகாலை எழுந்துறது, இதெல்லாம் யோகா டீச்சரா இருக்கனால நம்ம ஏற்கனவே நம்ம பயன்படுத்திக்கிட்ட விஷயங்கள். ஆனா தனிப்பட்ட முறையில நான் சொல்றேங்க ஐயா, யோகா டியூட்டரா இருந்தா கூட இந்த கோபம், இந்த வார்த்தைகள்ல கவனங்கிறதெல்லாம் என்கிட்ட இல்லைங்கய்யா. முதல்ல இங்க இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த சினம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் குறைவு வந்திருக்கு. அடுத்து வந்து வார்த்தைகள்ல கவனம்ங்கிற விஷயத்துலயும் நான் கவனமா இருக்கேன். அது நல்ல விதமான இம்பாக்ட என்னை சுற்றி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அது தொழில்லையும் சரி, வீட்டுலயும் சரி, குடும்பத்திலையும் சரி ஏற்படுத்திட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது ஒரு அஸ்ட்ராலஜி கிளாஸா மட்டும் இல்ல, ஒரு சுய முன்னேற்ற கிளாஸா, ஒரு யோகா கிளாஸ் மாதிரி இருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரிதான் ஒரு காம்பாக்டா ஒரு விஷயம் மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து கூகுள்லயும் ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்குங்கயா.
ஆனா நல்ல விஷயங்கள் வந்து போய் சேருதானா அது ரொம்ப கடினமா இருக்கு. அதை வந்து ஐயா செய்யறாங்க, நீங்க எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் செய்யறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். அந்த பணிகள் மென்மேலும் தொடரணும், அது சிறப்பா தொடரணும். இறைநிலைய நினைச்சு வாழ்த்துறீங்கயா, வாழ்த்துறீங்கயா. அந்த சாஃப்ட்வேரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். சாஃப்ட்வேர் வந்து இந்த சாஃப்ட்வேர் மட்டும் ஐயா வந்து நமக்கு கொடுத்துருக்கலன்னா இன்னும் நமக்கு வந்து கடினமா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இது புது ஃபார்மெட்டு, அதுக்கு ஒரு நல்ல மெக்கானிசம் இருந்தாதான் அதை எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப அந்த திறன் வாய்ந்தவர்கள் மட்டும்தான் அதை பண்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கும். இப்ப யார் வேணாலும், ஒரு பேசிக் கிளாஸ் முடிச்சவங்க யார் வேணாலும் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அவங்க பலன் எடுக்க முடியும், பேசிக் பலன்கள் எடுக்க முடியுங்கிற நிலைமை இருக்கு. இன்னும் மேல்நிலை வகுப்புகள் படிக்கும் பொழுது இன்னும் துல்லியமான பலன்கள் எடுக்கிறதுக்கு அந்த சாஃப்ட்வேர் பெரிய உதவியா இருக்கும். நம்ம நேரத்தை ரொம்ப வந்து அது மிச்சப்படுத்தி கொடுக்குது, பலன் எடுக்கும் பொழுது, கணக்கீடுகள் போடும் பொழுது. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயாவுக்கு. வாழ்க வளமுடன் இந்தியா.